ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெற்றியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள் August 1. இன்றைக்கி தினமணி தி ஹிந்து, தமிழ், தி ஹிந்து, இங்கிலீஷில் இருக்க முக்கியமான நியூஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ், நேஷ்னல் அப்ரசன்டிஷிப் அண்ட் ட்ரைனிங் ஸ்கீம் NATS. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த NATS என்பதனுடைய சரியான விரிவாக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். நேஷ்னல் அப்ரண்டிஷிப் அண்ட் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படின்றதனோட ஒரு ரெண்டாவது போர்ட்டல் 2.0 இப்போ வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க. இந்த முயற்சியின் கீழ் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு, டிப்ளமோ ஹோல்டர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதுக்கு ஒரு உதவித்தொகையும் கொடுத்து அவங்கள வந்து திறமையுள்ளவர்களாக மாற்றுதல், திறன் பெற்றவர்களாக மாற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ், ₹100 crore இன் ஸ்டைஃபன்ஸ் ஹஸ் பின் டிஸ்பர்ஸ்ட் டு யங் கிராஜுவேட்ஸ் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் த்ரூ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதான் இந்த NATS அப்படின்ற திட்டம். இந்த திட்டம் முதன்முறையாக 1961 இந்த அப்ரண்டிஸிப் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு திட்டத்திற்காக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டு அல்லது பயிற்சி பெற்றவர்களுக்கு அரசு பணியிலோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. இந்த திறன் அவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படுத்துவதற்காகவே அளிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ அதனுடைய போர்ட்டல் 2.0 கிரியேட் பண்ணுறாங்க, 100 crore ஃபண்டை ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க, டிப்ளமோ படித்தவர்கள் மற்றும் பட்டம் படித்தவர்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்படுகின்றது, இவர்களுக்கு அதை டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நம்ம நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்த போகிறோம். இதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதிலிருந்து அப்படியே நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி பேசணும், நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். தமிழ்நாடு அரசினுடைய திட்டம் 2022 முதல் தொடங்கப்பட்டு, தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டம், அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல், ஏதேனும் ஒரு தொழில் கல்வி சார்ந்த பயிற்சி அளிப்பதன் மூலமாக அவர்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்தல், அதை சார்ந்து அந்த வேலைவாய்ப்பை பெறுவதன் மூலமாக பெற்றோருடனோ அல்லது மற்றவர்களையோ சார்ந்திருக்கும் நிலையை வந்து நீக்குதல் அப்படின்றதெல்லாம் இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய நோக்கம். நான் முதல்வன் திட்டத்தில் நிறைய விரிவாக்க பணிகள் நடந்துகிட்ருக்கு. நிரல் திருவிழான்னு ஒன்று தமிழ்நாடு அரசு நடத்துகிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துடன் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இணைந்து நடத்துகிறாங்க. அந்த நிரல் திருவிழாவின் மூலமாக அரசு பொறியியல் கல்லூரி மாணவர்களிடையே கண்டுபிடிப்பை ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அடுத்து இந்த நான் முதல்வன் திட்டத்தில் 2023 தமிழ்நாடு முதலமைச்சர் UPSC படிக்கிறவங்களுக்கு 10 மாதங்களுக்கு 7500 ரூபா ஸ்டைஃபண்ட் கொடுக்குற திட்டத்தை தொடங்குகிறார். UPSC படிக்கிற தமிழக மாணவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் சர்வீஸ் வாங்கணும், ப்ரிலிம்ஸ் படிக்கிற வரைக்கும் 10 மாதங்களுக்கு 7500 ரூபாயும், மெயின்ஸ் படிக்கும்போது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 25,000 ரூபாயும், இன்டர்வியூக்கு போகும்போது எல்லாமே அந்த இன்டர்வியூக்கு தேவையான அத்துணை வசதிகளையும் அரசே செய்து கொடுத்து மாணவர்களை அதிக அளவில் IAS IPS தேர்வுகளில் வெற்றி பெற வைப்பதற்காகவும் ஒரு பயிற்சியும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இந்த 2024 பட்ஜெட்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் SSC ரயில்வே பேங்கிங் எக்ஸாம் படிப்பவர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு 1000 மாணவர்களை சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளியில் தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. அப்போ நான் முதல்வன் திட்டத்தையும் இங்கே ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு திட்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோன்னா இதை நம்ம மெயின்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரிலிம்ஸ்லேயும் என்ன தேவையோ அதை நம்ம ப்ரிலிம்ஸ் குவஸ்டினாக ஆன்சர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், கீழடி அகழ்வாய்வு பணிகள். த எக்ஸ்கவேஷன் அட் கீழடி, எ ஹாலோ டெரக்கோட்டா பைப்லைன் ரெசம்பிளிங் எ ட்ரைனேஜ் சிஸ்டம் ஹேஸ் பீன் அன்னெர்த்து ரீசன்ட்லி அட் கீழடி இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சிவகங்கை மாவட்டத்தில் சமீபத்தில் ஒரு நீர்வழி பாதை திட்டம், ஒரு கழிவுநீர் கால்வாய்கள் சென்று சேரக்கூடிய ஒரு நீர்வழி பாதை திட்டம் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பைப்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க, சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஒரு குழாய் அமைப்பு இங்கு கண்டறியப்பட்டுள்ளது. அதன் வழியாக கழிவு நீர் ஒரு பொது செயலகத்தில், ஒரு பொது செயல் திட்டத்திற்குள் சென்று சேர்வதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த 10வது கட்ட அகழ்வாய்வில் இந்த திட்டம் வந்து, இந்த ஒரு செயல்பாடு வந்து கண்டறியப்பட்டுள்ளது. 6 pipelines அலைன் டுகெதர் வாஸ் அன்னர்த்து. 6 pipelines அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஒரே முறையில் அடுக்கி வைக்கப்பட்டு இந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரூவ்ஸ் த நாலேஜ் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வாஸ் ப்ரிவலண்ட். 2500 ஆண்டுகளுக்கு முன்னராகவே இந்த பகுதியில், கீழடி அகழ்வாராய்ச்சி நடைபெறும் பகுதிகளில் இருந்த நாகரிகங்களில் எவ்வாறு கழிவுநீர் மேலாண்மை குறித்த அறிவு அங்கு செயல்படுத்தப்பட்டது அப்படின்றத இங்கே நாம் அறிய முடிகிறது. இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்து பார்க்கும்போது இது சங்க காலத்தைச் சேர்ந்த, அதாவது கிமு 5வது நூற்றாண்டு முதல் 3வது நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தைச் சேர்ந்தது. வைகை நதி கரையில் அமைந்திருந்த ஒரு மிகப்பெரிய நாகரிகம் என நாம் கண்டறிகிறோம். 2014 முதல் இங்கு அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. கீழடியில் 2023 கீழே கொந்தகையில் ஒரு மியூசியம் அருங்காட்சியகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார். தற்பொழுது June 18 பிறகு இங்கு 10வது கட்ட அகழ்வாய்வு பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இது வந்து நமக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், தமிழ் புதல்வன் திட்டம்.
2024 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம் தற்பொழுது August 9 முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே புதுமை பெண் திட்டம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்படும் மாணவிகளுக்கான திட்டத்தின் விரிவாக்கமாக இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். 1989 தொடங்கப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் 8 வரை படித்த பெண்கள் கல்வி உதவித்தொகை பெற, அதாவது திருமணத்தின் போது உதவித்தொகை பெறுவதற்கான ஒரு திட்டமாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. பின்னர் அந்த உதவித்தொகை அமௌண்ட்டை வந்து உயர்த்திக்கிட்டே வராங்க. 8 10 12 அப்படின்னு வகுப்பு வாரியாக உயர்த்தப்பட்டு 2011 ஆண்டிற்கு பிறகு அந்த திட்டம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் என மாற்றி அமைக்கப்பட்டு 12 வரை படித்தவர்களுக்காக ஒரு ஃபார்மேட்டும் டிகிரி வரை படித்தவர்களுக்காக ஒரு ஃபார்மேட்டும் இந்த திட்டத்திற்குள்ளே நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த திட்டம் 2021 பிறகு அரசால் தற்பொழுதைய திமுக அரசு அதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. புதுமை பெண் திட்டம் அப்படின்னு நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை அறிவிக்கிறார்கள். 12 வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் உயர்கல்விக்கு செல்லும் பொழுது, அதாவது அண்டர் கிராஜுவேட் டிகிரி, தன்னுடைய ஃபஸ்ட் அண்டர் கிராஜுவேட் டிகிரியை படிக்கும் பொழுது மாதாமாதம் 1000 அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டாக வழங்கப்படும், ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படின்றதான் இந்த புதுமை பெண் திட்டம். அது முதலில் அரசு பள்ளிகளுக்கு தொடங்கப்பட்டு பின்னர் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. தற்பொழுது அதே போல ஒரு திட்டத்தை மாணவர்கள் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கப்படும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் August 9 துவங்கி வைக்க உள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 3.85 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என அறியப்படுகின்றது. இந்த திட்டத்தின் வாயிலாக அடுத்த 10 இந்தியாவிலேயே, இப்பொழுதுமே நாம தான் இந்தியாவிலேயே ஹையர் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு வச்சிருக்கிறோம், இன்னும் 10 அல்லது 5 கட்டாயமாக தமிழகத்திலிருந்து உயர்கல்வி படிப்போர் விகிதம் இந்திய அளவில் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டம் இது ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இன்னைக்கு பேப்பரில் ஒரு நியமனத்திற்காக ஒரு முக்கியமான ஒரு பெயர் ஒன்று இருக்கு. யூபிஎஸ்சியினுடைய சேர்மன், அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரீத்தி சுதன் வாஸ் ரீசன்ட்லி அப்பாயிண்டட் சேர்பர்சன் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஃப்டர் மனோஜ் சோனி ரிசைன்டு ஃப்ரம் த போஸ்ட். மனோஜ் சோனியினுடைய ஓய்வுக்கு பிறகு தற்பொழுது பிரீத்தி சுடான் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஷீ இஸ் த செகண்ட் விமன் டு ஹெட் த யூபிஎஸ்சி சின்ஸ் ஆர்எம் பெத்தவ் சர்வ்ட் அஸ் த சேர்பர்சன் ஃப்ரம் 1992 to 1996. 1992 முதல் 1996 பதவி வகித்த ஆர்எம் பெத்தவ் என்பது அவருக்கு பிறகு தற்பொழுது இரண்டாவதாக ஒரு பெண்மணி இந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் என்பது ஒரு அரசியல் அமைப்பு நிறுவனம், விதியின் 316 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு முக்கியமான நிறுவனம். குடியரசுத் தலைவரால் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. நெக்ஸ்ட், எக்ஸைஸ் தரங் சக்தி. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இஸ் செட் டு ஹோஸ்ட் த லார்ஜஸ்ட் எவர் மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ் தரங் சக்தி. இட் இஸ் ஷெட்யூல் டு டேக் பிளேஸ் இன் 2 ஸ்டார்டிங் ஆன் August 6 இன் சூலூர், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள சூலூர் என்ற பகுதியில் August 6 முதல் ஒரு மிகப்பெரிய விமானப்படை பயிற்சியை இந்திய விமானப்படை நடத்த உள்ளது. அதற்கு பெயர் தரங் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்ஸைஸ் எய்ம் டு ஃபாஸ்டர் இன்டர் ஆப்ரபிலிட்டி அண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அமாம் த பார்ட்டிசிபேஷன் நேஷன்ஸ் த்ரூ எ சீரியஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஏரியல் ட்ரில்ஸ் அண்ட் மிஷினரிஸ். 18 வில் ஜாயின் த எக்ஸசைஸ். 18 பங்கு பெறும் ஒரு மிகப்பெரிய மல்டிலேட்டரல், பல நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு விமானப்படை பயிற்சி தரங் சக்தி என்ற பெயரில் தமிழ்நாட்டில் சூழலில் நடைபெற உள்ளது. இந்த மாதிரி எக்ஸசைஸில் நமக்கு 3 மேலே கொஷின் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸசைஸோட நேம் என்ன, அது என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ், விமானப்படை பயிற்சி தரங் சக்தி, எந்த நாடு அதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க, இந்தியாவில் இப்போ ஹோஸ்ட் பண்ண போகிறோம், அது ஒரு மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ், பல நாடுகள் பங்கேற்கக்கூடிய, 18 பங்கேற்கக்கூடிய ஒரு பயிற்சி, இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே சூலூரில் நடக்க போகுது, அதனால் கட்டாயமாக எந்த பகுதியில் அது நடைபெறும் அப்படின்றதையும் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி அதில் பெருசாக ப்ரிலிம்ஸுக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி தினமணி தி ஹிந்து, தமிழ், ஹிந்து, இங்கிலீஷில் இருந்தே இம்பார்ட்டன்ட் நியூஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வெற்றி டிஎன்பிசி அஃபிஷியல் டெலிகிராம் சேனல், அதில் இருக்க கண்டென்ட் கொஷின்ஸை ரெகுலராக பார்க்குறது மூலமாக உங்களோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச்.